மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம் விவசாயம் அப்படிங்கிற சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு புறா பதிவு. அது வந்து நம்ம இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல உள்ள இடத்துல தான். ஸோ அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கு, மாடியில் எப்படி வச்சிருக்காங்க, அதை தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பொறுமையா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட அடுத்தடுத்து என்ன வேணுமோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு மாடியில் தான் இந்த செட்டப்பு வச்சுருக்காங்க. ஸோ இதை வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11வது படிக்கிற பையன். ஸோ இவன் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 பேர் ஜோடி இருக்குது. 60 ஜோடி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இருக்கிற இடத்தோட அமைப்பை பார்த்திங்கன்னா என்னமோ 20 ஜோடி தான் வளர்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே 60 ஜோடி இருக்குங்கிறாப்பில். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் காட்டியிருக்கேன். ஸோ எப்படி எப்படி வச்சுருக்காப்பில், எங்கெங்கே என்ன மாதிரி அமைப்பு, நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி செட்டப் பண்ணலாம். ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. டேங்க்கு கீழே அப்படியே ஒரு சின்ன இடமா தான் இருக்குது. அது அந்த இடத்துக்குள்ளே எல்லா புறாவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கேஜி வச்சுருக்காங்க, அதில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வளர்க்குறது வந்து ஒரு சின்ன பையன்தான், ஆனால் கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஜோடி கிட்ட தான் வச்சுருக்காங்க. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த டேங்க்கு. இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த டேங்க்கு. ஸோ டேங்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோர் போட்டிருக்கப்பில் அந்த டோர்லேருந்து இப்படி புறா இப்படி வச்சு இப்படி வெளியில் வர மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஓப்பனிங்கும் வச்சுருக்காப்புல. அது அப்படியே உள்ளே போய் காட்டுறோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அப்படியே இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு 4 பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கேஜுக்குள்ளே வந்து நான் 40 ஜோடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாப்புல என்னால் நம்பவே முடியல. இருந்தாலும் அது தான் உண்மை, நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு வந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இத்தனோண்டி இடத்துல இவ்வளோ வச்சுருக்காப்புல. அப்படியே சுற்றி பாருங்கள், அழகான குஞ்செல்லாம் இருந்துச்சு உள்ள. இப்போ ஃபஸ்ட்டு கேஜி பார்த்தாச்சு, அதே மாதிரி ரெண்டாவது கேஜி பார்ப்போம். ரெண்டாவது கேஜி அந்த சைடில் இருக்குது. அப்படியே இதுக்கு லெஃப்ட் சைடில் அப்படியே ரெண்டாவது கேஜி இருக்குது. இந்த சைடு இருக்குது, இது சும்மா வந்து டப்பா கேஜி தான். இது மரத்தால் செஞ்சுருக்காங்க. இது உள்ளே அதே மாதிரி ப்ரீட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி இது ஓப்பன் இஞ்சி வச்சுருக்காங்க. இதில் கீழே வந்து பெரிய ஓப்பன் இருக்குது. இல்லை இடம் இல்லாமல் எங்கள் கீழே அப்படியே உட்காந்துருக்கு முட்டை பொறிச்சிட்டு. புறா வளர்க்குறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறாவை முதல்ல நல்லா பழக்கணும். அதுக்கு பயம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம தெளிய வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவர் இந்த சின்ன பையன் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காப்ப தான் இடத்த. சுத்தமாகவும் இருக்குது, உங்களுக்கு அந்த வீடியோலே பார்த்தாலும் தெரியும். ஸோ லைட்டாக அவர் தீனியை காட்டினாலே எல்லாம் பறந்து வர மாதிரி அவர் பழக்கி வச்சுருக்காரு. அது பக்கத்தில் வேறு எங்கேயும் திசை மாதிரி போகிறதுக்கே வழி இல்லாத அளவுக்கு அவர் பழக்கி வச்சுருக்காரு. பல வகையான புறாவை கூட்டிகிட்டு தான் வரும் பொழுக்கு, இங்கேருந்து எதுவும் போகாது பொழுக்கு அந்த மாதிரி அவர் பழக்கி வச்சுருக்காரு. லைட்டாக கையை காட்டினா போதும், எல்லா புறாவும் அழகாக கையில் ஏறிக்குது. ஸோ ரொம்ப நல்லா பழக்கி வச்சுருக்காரு. நம்மளுக்கே கொஞ்சம் பிரமிப்பாகிடுச்சு, என்னடா இவர் பயங்கரமாக இருக்கே. நான் பார்த்த இடத்துல இது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இதுதான் ரெண்டாவது நம்ம மாடி செட்டப்பில் இது ரெண்டாவது வீடியோவாக காட்டுறோம். இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.